வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று நேற்று பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில்லோட சார்ட்டிங் டூல். இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 44,900 பக்கமாக சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆகியிருந்தது. நம்மளுடைய முழு கவனமும் எங்கே இருந்ததுன்னா, இந்த கடந்த 2 வாரமாகவே இந்த புதிய கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆன சமயத்துலேருந்தே பார்த்திங்கன்னா 44,600 அப்படின்ற இடத்த தான் நம்ம டார்கெட் பண்ணிட்டு வரோம். 44,600 மேலே ட்ரேட் ஆகிற சமயத்தில் எப்போவுமே சில்வர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கிற மாதிரி வாய்ப்புண்டு அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணிகிட்டு இருந்ததான காரணத்தையும் நேற்று குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய இடமாக அமைகிறதுக்கு ஒரு அதிகமான வாய்ப்பு உண்டுன்றதையும் குறிப்பிட்டு பல தடவை சொல்லிகிட்டு இருந்திருக்கோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் போய் 45,020 இந்த இடத்துல தான் பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தது. அதை பிரேக் பண்ணி 45,200 வரைக்கும் போக முயற்சி செஞ்சு அதுக்கப்புறமா இந்த இடத்துடைய பிரேக் அவுட்டை மட்டும் பாருங்கள். இதைத்தான் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்த உடைக்கிற சமயத்தில் அதோடைய ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணது 46,400 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கு ஒரே ஒரு சில நிமிடத்தில் மட்டுமே. அதுக்கப்புறம் போன இடத்துலேருந்து மறுபடியும் கீழே வந்து இந்த 45,200 டெஸ்ட் பண்ணி மறுபடியும் சில்வர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அது போன இடத்தையே போய் 46,300 வரைக்கும் போய் இறுதியாக 46,242 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் சில்வர் மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே எல்லாமே நடந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய லாபத்தை நமக்கு கொடுத்துருக்கு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு நியூஸ்னால் மேலே போயிடுச்சு அப்படின்றது. ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்றது தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வர எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கடந்த 2 வாரமாக சில்வர் 44,600 மேலேயே ட்ரேட் ஆகி இருந்தது. இதை தான் பிரேக் அவுட் அப்படின்பாங்க. பிரேக் அவுட் ஆனவுடனே டெக்னிக்கலாக போக வேண்டிய இடத்துக்கும் மார்க்கெட் போயிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் 46,200 46,000 ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் சில்வர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்ப்போம். அடுத்த டார்கெட் ஜோன் 46,600. இன்னும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிடுச்சுன்னா 47,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த வாரம் வரப்போகிற திங்கக்கிழமை மார்க்கெட்டில் நம்ம பார்க்கலாம் சில்வருடைய டோட்டல் ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த இடத்துல எப்படி ட்ரேட் பண்ணலான்ற திட்டம் வர திங்கக்கிழமை மார்க்கெட்டில் வீக்லி அனாலிசிஸாக உங்களுக்கு வரும். சில்வர் மார்க்கெட் மறுபடியும் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். எப்பவும் போல் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் நம்மளை கரெக்டான டைரக்ஷனில் ட்ரேட் பண்ணுறப்ப வச்சுருக்கோம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.